ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நான் உங்கள் சிலம்பரசன் பேசிகிட்டு இருக்கேன். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங்ன்ற ஷோ சிந்திக்கும் வச்சு சிரிக்கும் வச்சு இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் அதாவது ஒரு விழிப்புணர்வு ஷோவாக இன்றைக்கி வந்து கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இல்லை, தமிழ்நாடு இந்தியான்ற எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான், பாலியல் தொல்லை. அதாவது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து பாலியல் தொல்லை கொடுக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இந்த பாதுகாப்பான இந்த ஒரு ஷோ எடுத்து வந்திருக்கேன். ஸோ வந்து தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு அவசரம் என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, 181 அந்த எண்ணுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்ட அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து அவசரமான ஒரு பாதுகாப்பு விஷயம் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 1091 இந்த எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாலும் தமிழக அரசு அதை மேற்கொண்டு அதோட நடவடிக்கை எடுக்கும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இந்த எண்ணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பயன்படுத்தணும். ஸோ சேலம் மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி நம்ம கேட்போம். ஸோ வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம வீட்லேயும் குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைங்களை எந்த மாதிரி வளர்க்கலாம், ஸோ அவங்கள்ட்ட எப்படிலாம் நம்ம வெளிப்படை தன்மை இல்லாமல் ஒரு இருக்கிறது தான் வந்து இந்த பிரச்சனை. ஸோ வந்து வாங்க நம்ம பார்க்கலாம். மை கருத்து வாட்டி சைம் செய்யுங்கள வந்து இன்றைக்கி வந்து விழிப்புணர்வாக ஒரு விஷயத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். வணக்கம் மேடம், உங்கள் பேர் என்ன? நிவேதா. உங்கள் பேர்? ஷாலினி. ஷாலினி, ஓகே. என்ன பண்ணுறீங்க? ஒர்க் போயிட்டுருக்கோம். நீங்கள்? ஒர்க். ஒர்க் போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்து இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த பாலியல் தொல்லை அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க, அதாவது அவசர நம்பர், ஒரு அவசரம் என்ன ஒன்று கொடுத்துருக்காங்க, அது தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு? ஸோ வந்து 181 அந்த நம்பர் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ வந்து பாலியல் தொல்லையாக இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா இதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி குழந்தைகளுக்கு உண்டான பாலியல் தொல்லை அதுக்கும் வந்து ஒரு அவசரம் என்ன கொடுத்துருக்காங்க தமிழக அரசு. ஸோ வந்து 1091. ஸோ வந்து 1091 இந்த நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ வந்து இதை எப்படி பார்க்குறீங்க, பாலியல் தொல்லை வந்து பெண்களுக்கு வந்து இதை பேசவே ஒரு மாதிரி உங்களுக்கு கூச்சமாக இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்படி இல்லை. ஸோ வந்து இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? நடந்துட்டு தான் இருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் யாரும் பேசுறதுக்கு இது பண்ணுறது இல்லை. ஸோ வந்து ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, படிக்க போகிற இடத்துலையும் சரி, ஒரு பெண்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு அவ்வளோக்கும் இருக்கா? மோஸ்ட்டாக சொல்ல முடியாது, பட் ஒரு 75% வந்து ஒரு செக்யூர்டாக தான் இருக்குது. பட் ஒர்க் ஏரியா பொறுத்த வரையும், பட் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ரோட் சைட் அந்த மாதிரி வெளியே வந்தால் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ வந்து இந்த சொசைட்டியில் வந்து பெண்களை ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா ஒரு டார்கெட் பைக்கிங் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி பாலியல் தொல்லை பண்ணுறதுக்காகவே பேசுகிறாங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி நாங்கள் என்ன இது பார்க்கல. நீங்கள் மேடம்? இல்லை, அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து இந்த ஆசிரியரே ஒரு டீச்சரே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தா இதெல்லாம் நடக்காது, அந்த மாதிரி ஏதாவது தண்டனைனா? அப்பார்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் தான் இது வந்து இது பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்து 1091. ஸோ வந்து 1091 அப்படிங்கிறத வந்து குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். பேரண்ட்ஸ்கிட்டலாம் நீங்கள் ஓப்பனாக பேசுவீங்களா? சில குழந்தைங்களை வந்து ஓப்பனாக பேசாமல் இருக்கிறதுனால தான் அந்த தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த தற்கொலைக்கு என்ன காரணமாக இருக்கும்? மேபி அவங்க வெளியே சொல்ல அந்த இதை வந்து வெளியே சொல்ல முடியல அவங்களால. ஸோ இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வேறு யார்கிட்டயோ ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட சூசைட் வந்து மேபி இதாக இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் குழந்தைங்கிட்ட இன்னும் ஓப்பனாக பேசிட்டு ஒர்க் அந்த மாதிரி பிஸியாக இல்லாமல் குழந்தைங்க கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்கள்ட ரொம்ப சோசியலாக ரொம்ப எப்படி சொல்கிறாங்க ஓப்பன் டைப்பாக பேசிடுறாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது பெருசாக தவறா அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் வந்து கல்ச்சர் வேறு. ஸோ வந்து நம்ம பெண் குழந்தைகள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஸோ இது நடந்துருச்சு, இது மாதிரி நம்ம தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போயிடுறாங்க. இது மாதிரி அவேர்னஸ் ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல? பேரண்ட்ஸ் குழந்தைங்கிட்ட இன்னும் க்ளோஸாக ஓப்பனாக எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே எல்லாம் ஓப்பனாக போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல, ஏன்னா இன்னும் க்ளோஸாக இருந்தாங்கன்னா இன்னும் நிறைய ஓப்பனாக ஷேர் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுதான் ஐ மீன் ஸ்கூல்லேயே இந்த மாதிரி குட் டச் பேட் டச் பேரண்ட்ஸும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் அவங்க மேபி இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது குட் டச் பேட் டச் போய் இப்போ வந்து டோன்ட் டச் அப்படின்ற ஒரு மாதிரி அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ வந்து இது மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு விழிப்புணர்வு இந்த ஷோவில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி மேடம். ஸோ வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நம்பரை. ஸோ வந்து மறுபடியும் சொல்கிறேன், 181 இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான ஒரு எண்ணம் கொடுத்துருக்காங்க. 1091 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இது எல்லாருக்குமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் மேடம். இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, நிறையா பிரச்சனை இருக்குது.
இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த குழந்தைகளும் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பும் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு கேள்வி தான், பாலியல் தொல்லை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை ஒரு ஒரு விஷத்தை விட ஒரு பெரிய கொடிய விஷயமாக போயிட்டுருக்கு. ஸோ இதை எப்படி நான் பார்க்குறீங்க சார்? இது வந்துங்க சார், நீங்கள் ஆசிரியர் கேட்குறீங்களா இல்லை மொத்தமாக கேட்குறீங்களா? தவறு செய்தால் யாராக இருந்தாலும் சரி, அது ஆசிரியராக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் எந்த பதில் சொல்கிறீங்க, என்ன பதில் சொல்கிறீங்க? அதாவதுங்க சார், ஒரு ஆசிரியருக்கு வந்து எப்படின்னுங்க சார், பெற்றவங்க வந்துங்க சார் ஆசிரியர் வந்து கடவுளை மாதிரி வந்து மதித்து தான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த கடவுளே வந்து காப்பாற்றுற கடவுளேங்க சார், அவங்கள வந்து தவறாக பயன்படுத்தினால் அந்த ஆசிரியர் எவனாக இருந்தாலும் சரிங்க, தெரியுங்களா சார், ஒன்று அவங்க தக்க தண்டனை கொடுக்கணும் சார், இல்லைன்னா அவங்க பணியிலிருந்து நீக்கணும் சார். ஒவ்வொரு ஆசிரியர் ஸ்கூல்லைங்க சார், அவங்கள தனியாக கூப்பிட்டுங்க, முன்னாடியே அவங்க ஆசிரியர் உங்களை ஏதோ தொந்தரவு கொடுக்குறாரு, அவங்கள ஏதோ மிரட்டுறாங்களா, இல்லை பெண்களை கூப்பிட்டு கேட்கணும் சார் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே தனியாக. கண்டிப்பாக சூப்பராக, அது எந்த ஸ்கூலில் இருந்தாலும் சரிங்க, சரிங்க, தனியாருக்கு இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தாலும் சரிங்க சார், அவங்க கேட்கணும் சார். அதாவதுங்க கடவுள், அதாவது பெண்கள் தாங்க சார் பாவப்பட்ட ஜென்மம், கண்டிப்பாக தெரியுங்களா சார். கண்டிப்பாக பெண்கள் எங்கேயுமே என்ன பாருங்க, பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவே இல்லைங்க சார். கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களாம் சார் நம்மளையும் சுமக்குறாங்க, தெரியுங்களா சார், குழந்தையும் சுமக்குறாங்க, அது ஒரு தெய்வம் பெண்கள். என்னை பொறுத்த இருக்குங்க சார், பெண்கள் வந்து கோபத்தில் அடிக்கிறது ஒன்று, அது வந்து கோபத்தில் அடிக்கிறதுங்க சார், கண்டிப்பாக தெரியுங்களா சார். ஆனால் வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு தவறு பண்ணா சார், தாயை எப்படி தொட முடியுமா அவன்? தொட முடியாதுங்க சொல்லுங்க சார். கண்டிப்பாக அந்த காம உணர்ச்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தாய் தந்த தாய் தொட முடியுமா சார்? செல்போனு தான் என்னை கேட்ட காரணம் சார். கண்டிப்பாக தெரியுமா சார், அந்த செல்போன் வர மாதிரி உன்னோட தாயை தொட முடியுமா, உன்னோட மகளை தொட முடியுமா, உன்னோட குழந்தை தொட முடியுமா, சகோதரிகளை சகோதரிகளை தொட முடியும், தொட முடியுமா சார்? அது இந்த மாதிரி நாய் அவங்க தொட்டாலும் தொடுவாங்க சார். கண்டிப்பாக கண்டிப்பாக தெரியுமா சார். அதாவது சார், அவங்களை ஏழ்மையை பயன்படுத்தி பாவோம், பெற்றவங்க அவங்கள வந்து படித்து நம்ம பொண்ணு முன்னேறி கஷ்டப்பட்டு நம்மளை படுற மாதிரி துன்பத்தை அந்த பொண்ணு படிக்கக்கூடாது, படித்து நல்ல நிலைமையில் ஒரு டாக்டராகவோ ஏதோவது கனவோட அந்த பொண்ணுங்கள் கூலுக்கு போகிறாங்க. கண்டிப்பாக இந்த அந்த ஆசிரியர்கள் அவங்க பணம் இல்லாதனால ஏதோ கடன் வாங்கி சார் பெற்றவங்க வந்து அந்த பெண்களை படிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு சில ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தி உங்களுக்கு மார்க் உனக்கு அதிகமாக போடுறேன், உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அந்த பெண்கள் இந்த பிளாக்மெயில் பண்ணுறேன். எவனாக இருந்தாலும் சரி, எந்த ஆசிரியர் எவனாக இருந்தாலும் சரிங்க சார், இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க. ஸோ வந்து சேலத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே வந்து நம்ம வந்து அந்த பாலியல் வன்கொடுமையை பற்றி நம்ம கேட்டுருக்கிறோம். ஸோ அண்ணங்கிட்டையும் கேட்போம். அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்னங்கண்ணா? ராஜேஷ்குமார். ராஜேஷ்குமார், என்னென்ன பண்ணுறீங்க? நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன். மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க. உங்கள் பிரதர் உங்கள் பேர்? ஷம்சுதீன். ஓகேண்ணா, என்ன பண்ணுறீங்கண்ணா? நான் இது நெட்லாம் நடிக்கிறது. ஓகேண்ணா, சூப்பர். ஸோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்நிய நாடுகள்லாம் சுற்றுலாதளத்துக்கு இந்தியா போகாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாலியல் தொல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இந்த பாலியல் தொல்லை நடைபெறக்கூடாது, இந்த மாதிரி விஷயமே நடக்குது இந்தியாவில் இல்லை எங்கேயுமே நடக்கூடாது அப்படின்னா அதுக்கு உண்டான விழிப்புணர்வை நீங்கள் என்னென்ன சொல்ல வரீங்க? ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அதுக்கு நான் சொல்ல முடியும். ஒன்று, தண்டனை கடுமையாக்கணும் இல்லையா? அந்த என்னது பாம்பே கல்கத்தா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அது அந்த பாலிநாடு வெளிநாடு அரபியில் வந்துட்டு சட்ட ரீதியாக பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி சட்ட ரீதியாக பண்ணால் இந்த மாதிரி குற்றங்கள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா மாணவர்களால் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ வந்து ஈவ்டிசிங்லாம் சட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களே வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறாங்க. ஸோ இவங்களெலாம் தடுக்கணும், இவங்களை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த மாதிரி சட்டங்கள் கொடுக்கலாம்? எந்த மாதிரி சட்டம்னா நிரந்தரமாக அவங்கள ஜெயிலே இருக்கிற வரலும் அந்த தண்டனை கொடுத்துடலாம். ஜெயிலே இருக்கிற மாதிரி ஒரு தண்டனை. ஸோ வந்து அவங்க அதை பெயிலில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்களே, அதுக்கு தான் நிரந்தரமாக சொல்லிட்டேன். நிரந்தரமாக ஒரு ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். சூப்பர்ண்ணா. வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க? இருக்கா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு பையன் இருக்கான். ஸோ அவங்கக்கிட்ட பெண் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் சொல்லுவீங்களா பாதுகாப்பாக இருக்கணுமா, ஸ்கூலாக இருந்தாலும் சரி எங்கே போனாலும் சரி, அது என்ன எந்த மாதிரி சொல்லுவீங்கண்ணா? பெற்றோர்கள் நாங்கள் தானே, அப்புறம் நாம் தான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கணும். இல்லை, இடத்துல எப்படி இருக்கணும் என்ன பண்ணணுங்கிறத நாம் எல்லாம் என்னென்ன விழிப்புணர்வு தேவையோ அதெல்லாமே சொல்லி தான் நம்ம அமுச்சுடுவோம். அதாவது ஓப்பன் டாக்காக இப்போ யாரும் பேச மாட்டேங்க, இந்த பாலியல் தொழில்னா என்ன, அதாவது குட் டச் நல்ல தொடுதல்னா என்ன, கெட்ட தொடுதல்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சொன்னால் தான் தெரியும். ஏன்னா வளரும் குழந்தைங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா பெற்றவங்க நமக்கு தான் தெரியும் இல்லைங்களா? ஸோ இந்த பாதுகாப்பை நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்களா? கண்டிப்பாக பேசினா தானே அவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக அவங்களுக்கு புரியறதுக்கு தான், புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம பேரண்ட்ஸ் நாம இருக்கோம். ஸோ அது நாம் சொல்லி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ வந்து மை கருத்து வாட்டி சைம் செய்யுங்களே, இன்றைக்கி வந்து ஒரு பாலியல் தொல்லை அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ வந்து தமிழக அரசு ஒரு அவசரம் என்ன வந்து சொல்லியிருக்காங்க,
பாலியல் தொலையில் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டா வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் ரகசியமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 181 அதாவது 181 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுனா கண்டிப்பாக இதற்குண்டான அந்த நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 181 இந்த எண்ணை வந்து நம்ம தொடர்பு கொண்டோம் அப்படின்னா பாலியல் தொந்தரவான பல பிரச்சனைகளை வந்து இந்த தமிழக அரசு வந்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்கிற நம்பர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து வீட்டில் பெண் குழந்தைகளாக இருக்காங்களா? எனக்கு வந்து ரெண்டு ஆண் குழந்தைங்க தான், பெண் குழந்தைங்க. ரெண்டு ஆண் குழந்தைங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, இந்த பாலியல் தொல்லை. இந்த தொல்லை பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு வந்து இந்தியா ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக, எங்கே பார்த்தாலும் இதை இதனால் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இந்த பெண் சமுதாயமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீரழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக வந்து தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 181 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுமா, இந்த நியூஸ் தெரியுமா? இல்லை தெரியாது, நீங்கள் சொல்லி தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதன் மூலமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நானும் ஆசைப்பட்றேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக அந்த சட்டம் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் என்னுடைய முடிவு. நம்மளும் அக்கா தங்கச்சிங்களோட தான் பிறந்திருக்கிறோம், அதனால் இது யாராக இருந்தாலும் இதில் முக்கால்வாசி சீனியர் சிட்டிசன் தான் இது ரொம்ப இது பண்ணுறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து பாலா பண்ணி இந்த இதிலேருந்து அவங்க வந்து பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யக்கூடாது. இப்போ வெளிநாடுகள்லாம் கடுமையான சட்டங்கள் இருக்குது, அந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேயும் கடுமையான சட்டத்திட்டங்கள் இருந்தால் தான் இதை வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். ஆமாம், எந்த விதமான சட்டத்திட்டங்களில் எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னா அவங்கவுங்க இதுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி ஏற்படாது அப்படின்னு நம்புகிறோம். ஆனால் மகாத்மா காந்தி அப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெண் குழந்தை வந்து தனியாக நடந்து போயிட்டு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வருது, அப்போ தான் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி இப்போ இல்லை, அதை வந்து வன்மையாக கண்டிக்கணும். இனிமேலாவது அவங்க வந்து திருந்திக்கிறணும். இந்த 181ன்றது நல்ல ஒரு திட்டம், இது இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து முழுமையாக கடைப்பிடிச்சி கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்து இதை நாங்கள் அடக்கணும்னா, எந்த ஒரு இதுலேயும் நாட்டிலையும் வந்து பெண்களை வந்து நம்ம பாதுகாத்தோம்னா இந்த பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள். ஆகவே பெண்களை கண்டிப்பான முறையில் நம்ம பாதுகாக்கணும். அதனால இந்த 181 சட்டம்ன்றது கண்டிப்பாக வரவேற்க, 181 அலைபேசி நம்பர், அலைபேசி எண், 181 அலைபேசி எண் கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. இதன் மூலமாக நாங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து இனிமேல் இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடக்காது என்று முழுமையாக நம்புகிறோம். இதுக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆசிரியர்கள் சிலர் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கடுமையான அதாவது வெளிநாடுகளில் இருக்கிற சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நம்ம அந்த இந்தியாவிலையும் கொண்டு வந்தோம்னா இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நான் சொன்னீங்கன்னா, இப்போ வந்து பிற்காலத்தில் வந்து இப்போ வந்து வீட்டில் ஆண் குழந்தைகளாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் ஓப்பனாக நீங்கள் வந்து ஒரு பெண் சமுதாயத்தை நீங்கள் ஒரு பெண் குழந்தைங்கள உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது இப்படி தான் பழகணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி தருவீங்களா? கண்டிப்பான முறையில் சொல்லிக் கொடுப்போம். நம்மளும் அக்கா தங்கச்சி நம்மளுக்கும் கூட பிறந்தவர்களாக இருக்கிறாங்க, பெண் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து பெண்கள்கிட்ட நம்ம இந்த மாதிரி தான் பேசணும். ஃபஸ்ட்டு வந்து பேச்சு இருக்கக்கூடாது, பேச்சு வந்து ஒரு வரையறுக்கப்பட்ட இதுக்குள்ளே தான் பேசிக்கிறணும். அதுக்கு வந்து தொடுதல், அடுத்தவங்களை வந்து தொடுதல் இந்த மாதிரி பேச்சு இருக்கக்கூடாது. நம்ம தூரம் நின்று தான் அவங்கள்ட்ட பேசணும். நம்ம வந்து நாமளாக அவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கக்கூடாது. அவங்களா பேச்சு கொடுக்கும்போது அந்த கேள்விக்கு உண்டான பதிலை மட்டும்தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக்கணும். ஸோ அப்படியே வந்து நம்ம ஒழுக்கமாக நம்ம முறையாக நம்ம வந்து வெளிப்படை தன்மையோடு நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா அவங்களும் நம்மகிட்ட வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க. சில பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாகவும் வந்து நீங்கள் அதெல்லாம் சொன்னோம்னா எங்கள் அப்பா அம்மளை திட்டுவாங்களோ அப்படின்ற பயத்தினால தான் இந்த தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ தயவு செஞ்சு பெற்றோர்களாகி நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி வெளிப்படையாக உனக்கு என்ன பிரச்சனை, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைங்கள்ட்ட நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி ஆண் குழந்தைங்கள்கிட்ட ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுதும் சரி பேசும்பொழுதும் சரி தவறுதலாகவோ இல்லை வந்து தப்பாகவோ அவங்களை என்னக்கூடாது, நம்ம கூட பிறந்த தந்தையா தாய் தந்தையாக நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ வந்து சிறப்பாக சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ வந்து சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்டு நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூவில் அண்ணன்கிட்டையும் இன்டர்வியூ எடுப்போம். ஸோ அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்ன? முரளி. முரளி என்ன பண்ணுறீங்கண்ணா? மெக்கானிக்கல். மெக்கானிக்கல், டூ வீலர் மெக்கானிக்கலா? வேலைலாம் எப்படி போகுது? நல்லா. சரி, ஓகே. பாப்பா வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா? ஹரிணிஸ்ரீ. ஹரிணிஸ்ரீ என்ன படிக்கிறீங்க? செவன்த். ஏழா இப்போ படிக்கிறீங்களா? ஸோ வந்து ஒரு வாரம் லீவா? ஒரு வாரம். இன்னைக்கு தான் ஸ்கூலு. எப்படி போகுது? ஸ்கூல் ஜாலியாக தான் போகுது. ஜாலியாக போகுது. லீவெலாம் விட்டு ஸ்ட்ரிக்டாக பாடம் நடத்துகிறாங்களா? இல்லை இல்லை, இப்போ கொஞ்சம் ஜாலியாக போகுது. ஓகே, எல்லாம் மாஸ்க்லாம் போடுறாங்களா? ஓகேம்மா, சூப்பர். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேட்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலியல் தொல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதை பார்த்தீங்கன்னா எப்படி இதை பாதுகாக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம விழிப்புணர்வாக கேட்டுகிட்டு இருக்கிறோம். ஸோ அதை எப்படி நான் பெண் குழந்தைங்க நம்ம எப்படி பாதுகாக்கணும்? நாம் டைமுக்கு நாம் தான் போய் ஸ்கூல் கூப்பிட்டு போகணும். ஓகே, கரெக்டாக ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடியே போகணும்.
போய் கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம குழந்தைங்க நம்ம கூப்பிட்டு வந்தோம். ஸோ வந்து நம்ம குழந்தைங்கள ஒரு பேரண்ட்ஸும் கூப்பிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு நம்ம பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து தான் பெண் குழந்தைங்களை நம்ம வந்து ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்றீங்க. ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியரே பார்த்தீங்கன்னா மாணவிகள்கிட்ட இந்த எல்லாம் ஒரு தவறான விஷயம் போயிட்டு இருந்தது. ஸோ நம்ம இந்த விஷயம் நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? நான் இந்த விஷயம் வந்து ஆசிரியர் தான் கரெக்டாக, ஆனால் நம்ம அவங்கள மீது தான் குழந்தைங்கள அனுப்புகிறோம், அவங்க தான் கரெக்டாக பார்த்துக்கணும். ஆனால் அவங்களே இப்படி பண்ணுறாங்க, அவங்களே இப்படி பண்ணுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ வந்து நம்ம வந்து எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி சில இதெல்லாம் நடக்குது. இந்த சட்டங்கள் கரெக்டாக இருந்தால் வந்து தவறுகள் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. எந்த மாதிரி சட்டம்லாம் இருக்கலாம்? இப்போ நம்ம பெண் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி சட்டங்கள் இருந்தால் குழந்தைகள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி சட்டங்கள் இருக்கலாம்? சட்டமே இப்போ சரியில்லை இங்கே நம்ம இதில், நம்ம இதில் சரியில்லை தான். ஆமாம், அப்படி பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் போகிறாங்க, ஒரு 10 நாள் 20 நாளில் ஏதோன்னு சொல்லி வந்துடுறாங்க, வெளியே வந்துடுறாங்க. நான் ஒரு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன்னா, நம்ம பாப்பாங்கள்கிட்ட நம்ம குழந்தைங்கள்கிட்ட சொந்தக்காரங்கள்கிட்ட நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ இது என்ன ஏதுன்னு நம்மளால் பேச முடியாது. ஆனால் பாதுகாப்பு முக்கியம், இதுக்காக நம்ம பேசி தான் ஆகணும். இப்போ வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வைஃப் வந்து சொல்லிக் கொடுப்பாங்களா அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிவிடுவாங்க? பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, வீட்டில் வைஃப் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன். சரி, வந்து ஒரு பெண் குழந்தைங்கள பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு 80% நம்ம தான் பாதுகாக்கணும், மீதி ஸ்கூலில் டீச்சர் தான், அவங்க பொறுப்பு தான். நம்மகிட்ட இருக்கிறப்ப நம்ம பார்த்துக்கலாம், மீதி டைம் அவங்க தான் பார்க்கணும். ஆசிரியர் பணி வந்து எந்த மாதிரி ஒரு பணினா, அவங்க எப்படி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கணும்? அவன் ஆசிரியர் பணியெல்லாம் அவங்கெல்லாம் கடவுள் மாதிரி தான், நம்மளோட அவங்க தான் அதிகமாக குழந்தைங்கள பார்த்துக்கணும். ஸோ வந்து ஒரு கடவுளே இந்த மாதிரி தப்பு செய்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ கடவுளே நம்ப முடியல, நமக்கு வந்து மனவேதனையாக இருக்குது. ஸோ வந்து சட்டம் எந்த மாதிரி சட்டம் இருக்கணும், இந்த மாதிரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் எப்படி என்ன, அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த பொருளும் எதுவுமே கவர்மெண்ட் அரசாங்க சிலைக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஓகே, அது மாதிரி கொடுத்தாலே போதுமா, தப்பு திருந்திடுவாங்களா? கொடுக்கக்கூடாது, அவங்க அவங்களோட பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி எதுவும் எந்த இதுவும் கொடுக்கக்கூடாது கவர்மெண்ட் இதில் வர்றது. ஓகே, அந்த மாதிரி தான் திருந்திடுவாங்க. இப்போ சொன்னார்ல, அப்பா சொன்னார்லம்மா, ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து தொல்லையெல்லாம் வருது இல்லையா? ஸோ வந்து இது மாதிரி நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கீங்க? கராத்த அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டா யாராவது வந்து அடிக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கராத்த நான் கற்றுக்குவேன், யாராவது வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்கிறாங்க. ஸோ வந்து தற்காப்பு கலை, ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு தற்கொலையெல்லாம் பண்ணுறாங்கல்ல அக்காங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பாலியல் தொலை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி மனநிலைமை நம்ம இருக்கணும்? கொஞ்சம் எதை எடுத்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக, கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். படிப்புன்னு இருக்கக்கூடாது, ஸ்போர்ட்ஸ்னு இருக்கணும், எல்லாமே கலந்துதான் இருக்கணும். நான் கேட்குறது என்னென்னா, நம்ம வந்து நம்மளை வந்து ஒருத்தவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த மாதிரி நான் கேட்குறேன். நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறத சொல்கிறேன். அவங்க நம்மளை அடிக்க வரும்போது நம்ம திருப்பி அடிக்கணும், அடி வாங்கிட்டு நிற்கக்கூடாது, அடி வாங்கிட்டு நிற்கக்கூடாது. ஸோ வந்து பெண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நம்ம வந்து போல்டாக இருக்கணும், அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அது ரைட்டாக தப்பா? தப்பு. ஸோ தற்கொலைங்கிறது ரொம்ப தப்பு. ஸோ கல்வி முறையிலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் தப்பு நடக்குது. நீட் தேர்வுலாம் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் எப்படி நீ பார்க்குற, இந்த மாதிரி தப்பு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? நம்ம நீட் தேர்வு பரீட்சை வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி பார்க்கலாம்? அதுக்கு அவங்க படிக்கும் போதே நல்லா படிச்சுட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், அற்புதமாக சொன்னீங்க பாப்பா. ஸோ வந்து அருமையாக சொன்னீங்க. ஸோ அப்பா சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்பா கூட போயிட்டு அப்பா கூட வரணும், சில விஷயங்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் சரிங்களா? ரொம்ப நன்றிம்மா. ஸோ சேஃபாக போங்க, பாதுகாப்பாக மாஸ்க்லாம் போட்டு போங்கண்ணா. ஓகேண்ணா, நன்றிம்மா. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் சங்கர். சங்கர், பாப்பா ஸ்கூலில் இருந்து கூட்டு வந்துருக்கீங்களா? ஆமாங்க. ஓகேண்ணா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இல்லை, ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு, அது என்னன்னு தெரியுங்களா? நான் என்னன்னா, அன்றைக்கி வந்து வேளாண் சட்டம் ரத்து பண்ணியிருக்கிறாங்க, அது ஒன்று நேற்று. அடுத்தது வந்து தமிழ்நாடு முழுக்க மழை தண்ணியினால் தமிழ்நாடு திண்டாடிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிலவரம் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப சென்சேஷனான ஒரு விஷயம் என்னென்னா, பெண் குழந்தைகள் பாலியல் தொழிலினால் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடைய மைண்ட்லேயும் இப்போ பெண் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்ற ஒரு மனநிலம் வந்துருக்கு. ஸோ இதை பற்றின இது உங்களுக்கு கருத்து என்னென்னா? பெண் குழந்தைகிட்ட எக்காரத்தை கொண்டு வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப கண்டிஷனாக அவதூரத்துலேயே நம்ம பார்வையில் இருக்கணும். குழந்தைங்க குழந்தைங்க வந்து என்னென்னா ஏதாவது நல்லது கேட்டால் ஸ்கூல்லேருந்து வரணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஸ்கூலில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்மகிட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி மக்கள்கிட்ட இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் 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 தோடி பணத்தை தேடி
பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போகுதுங்கன்னா, ஆட்டோக்காரில் வராங்க, வீட்டில் சமைச்சு வைக்கிறாங்க, நம்ம அந்த பிள்ளைங்க எந்திரிச்சா வந்து நம்ம என்னத்துக்கு வந்து படுக்குதுங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு இதே லாக் போயிடுது. அதனால் வந்து என்னன்னு கேட்டிங்களா, இன்னொரு விஷயம், நம்ம பெற்றோர் குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போயிடுது. உண்மை உண்மையான ஒரு வரிகள் சொன்னீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பெற்றவங்க வந்து ஐயோ நம்ம பிள்ளைகிட்ட சொன்னால் அது தப்பாயிரும் அப்படின்ற ஒரு பயத்தினாலே என்னென்னா, பாதுகாப்பு விஷயங்கிறது மறைஞ்சு போயிடுது. அதனால் வந்து தற்கொலை அம்மாட்ட சொன்னால் தப்பாக நினச்சிக்காங்களா, இல்லை அம்மாக்கிட்ட சொன்னால் தப்பாக நினச்சிக்காங்களன்ற ஒரே காரணத்தினால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நீங்கள் பாப்பாக்கிட்டலாம் சொல்லுவீங்களா? நான் எதாக இருந்தாலும் சொல்லுமா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லணும், நீ வந்து ஃபைட் பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். நீ அதுக்கு மேலே எதாக இருந்தாலும் சரி நான் இருக்கிறேன், அப்படி இல்லைனா அடுத்த நிமிஷம் உன்னால் முடியலையா, ஒரு ரூபா கைன்ஸ் எடுத்து கூட ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணிவிடு. ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் யாராச்சும் இருந்தால் உடனே யாராக இருந்தாலும் தகவல் சொல்லிவிடு. சூப்பர்ண்ணா. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ பாப்பா வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க, ஸோ இதே மாதிரி நீங்கள் காலேஜ் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியுமா? நம்ம அதுக்காட்டி பிள்ளையை ரெடி பண்ணிக்கணும், நம்ம அதுக்கு உண்டான தைரியத்தை கொடுத்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ அந்த பெற்றோர் உண்டான கடமை உங்களுக்கு உண்மையாலேயே சூப்பராக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. சூப்பர்ண்ணா. வந்து பாப்பாக்கிட்டையும் கேள்வி கேட்போம். பாப்பா வணக்கம், உங்கள் பேர் என்ன? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி பாப்பா, என்ன படிக்கிறீங்க? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அக்காங்கெல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமையாலையும் வந்து நிறையா துன்புறதுனால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த மாதிரி மனநிலைமை இருக்கணும் சொல்ல தெரியல. சரிம்மா, நம்ம வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும்னா எந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம்? நம்ம அதிகமாக தெரியாதவங்க கிட்ட பேசாமல் இருக்கணும். சூப்பர். வெளியில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஸோ வந்து நம்ம வந்து யார்கிட்டையும் பேசாமல் நம்ம வந்து நம்ம வேலையை உண்டு பார்த்துட்டு இருந்தால் நமக்கு வந்து தப்பு நடக்காது அப்படின்றீங்க. ஸோ சூப்பர்மா. ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறது வந்து ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம், விழிப்புணர்வாக இருக்கணும் சரிங்களா? ஸோ ரொம்ப நன்றிண்ணா. ஸோ வந்து கடுமையான சட்டம் அப்படின்னு உங்கள் பார்வையில் எதை சொல்கிறீங்கண்ணா? கடுமையான சட்டம் பெற்றோர் இந்த பாலியல் வன்கொடுமை வந்து இன்னும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும். அதாவது இப்போ இருக்கிற சட்டத்தை பல இருக்கிறதுல வந்து சட்டத்தில் சில திருத்தங்கள்லாம் இருந்தாலுமே இன்னும் கண்டிஷன் அதிகமாக வேணும். கண்டிப்பாக. இதை வந்து ஒரு எல்லா ஸ்கூலுமே, இந்த ஸ்கூலும் அந்த ஸ்கூலுங்கிறதுல எடுத்துக்கிட்டால் வந்து இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் ஸ்கூலில் பற்றியில் முன்ன ஸ்கூலுக்குள்ளேயே முன்னா வந்து முன்னா எங்களோட ஸ்கூலோடைய வாத்தியாரங்களை ஃபில்டர் பண்ணி அதை முன்னா ஒரு இது பண்ணணும். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கொண்டு வரலாமா அப்படின்னு. ஸோ இந்த லேடிஸ் டீச்சர்ஸ்லாம் வந்து மாற்றி விட்டு ஜென்ஸ் டீச்சர்ஸ்லாம் பிரித்து பெண் குழந்தைகள் வந்து பெண் டீச்சர்ஸ் தான், அதாவது பெண் ஆசிரியர்கள் தான் பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நல்லா இது வந்தால் நல்லாயிருக்குமா? இது வந்தால் வரவேற்பு விஷயந்தான். இதுலேயும் வந்து லேடிஸ் டீச்சர் வந்தாலுமே அவங்க முன்ன கட்டுக்கூட இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து உள்ள டீச்சர் முன்ன கொண்டு வரணும். கண்டிப்பாக. ஸோ வந்து மேற்கொண்டு இன்னும் பயிற்சி தேவை, அதாவது பாதுகாப்பு கருதி ஒரு பயிற்சி தேவை அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? ஆமாம். இப்போ வந்து என்ன தகுதியே இல்லாதீங்களா, ஆசிரியரே வந்துடுறாங்க, அவங்களுக்கு வந்து மார்க் எடுக்கிறது வாசல் வந்து அந்த பிள்ளைங்களை வந்து ஏதோ ஒரு இதில் வந்து துன்படுத்துகிறாங்க, அதனாலே அந்த பிள்ளைங்க வந்து ஒரு இதில் ஆகிடுது. இது பாலியல் வன்கொடுமைக்கு மேலே வந்து மார்க் எடுக்கலைன்னா அதுக்கு முன்னாடி நாம் தான் உட்கார வச்சு சொல்லித்தரணும். அதை விட்டுட்டு நீ போய் எதுக்கு எடுத்தாலும் நீ அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொன்னாங்கன்னு அது ஒரு மனநிலை பாதிக்கப்படும். பாலியல் வன்கொடுமை பற்றி நீங்கள் எப்படி கேட்குறதுனா, ஒரு பெண்ணை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், டக்குன்னு எடுத்தோம் தவறாக பார்க்க முடியுமா? இல்லை ப்ரோ, அப்படி பார்க்க அப்படிலாம். அதாவது என்ன கேட்குறேன்னா, ஒரு ஆணால் தான் ஒரு தப்பு நடக்குது இல்லையா? ஸோ அது அப்போ நம்ம பார்க்குற பார்வையிலையும் நம்ம பேசுகிற பேச்சுலையும் தான் இருக்கு இல்லையா? ஆமாம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஆண்மகன்னா எந்த மாதிரி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்? நம்ம ஆண்மகன்னா கரெக்டாக இருந்துடணும் ப்ரோ. அது பொண்ணுங்க பார்த்தா அது ஆசை வருது அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அதை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும். ஸோ வந்து இப்போ வீட்டில் நம்ம தங்கச்சிங்க அம்மா பார்க்க முடியாது ப்ரோ. ப்ரோ தங்கச்சி எல்லாரையும் அப்படி தான் ஒரே மாதிரியே தான் பார்க்கணும், ஆனால் அப்படி பார்க்க மாட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா தங்கச்சியை நம்ம எந்த மாதிரி மதிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு முகம் தெரியாத ஒரு பெண் தோழியாக இருக்கட்டும், ஒருத்தவங்களாக இருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட நம்ம வந்து இந்த மாதிரி ரெஸ்பெக்டாக இருக்கணும். ஓகே. ஆமாம் ப்ரோ. ஸோ வந்து சூப்பராக சொன்னீங்க பிரதர். ஸோ இதுக்கு உண்டான தண்டனை அது நம்ம சொல்ல முடியாதுன்ட்டீங்க, அப்படி தானே? சரி, வந்து பெண் குழந்தைகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு உங்கள் அட்வைஸ் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்போ தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது வந்து தப்பு, அது எதுவும் சொல்ல முடியாது. அவங்கவுங்க மனநிலை பொறுத்து தான் ப்ரோ இருக்குது. அப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை அவங்க தான் எடுப்பாங்க. ஓகே. நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறத செய்யறதான் போகிறாங்க, அதனால் பண்ணாதீங்க அவ்வளோதான். இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மாணவர்களால் இப்போ நல்லா பிரச்சனை வந்துட்டுருந்துச்சு, ஆனால் இப்போ மாணவர்களால் பிரச்சனை இல்லை, ஆசிரியர்களால் தான் பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஆசிரியர்களும் உங்கள் கண்ணு தெரிஞ்சு இருந்திருக்காங்களா, பார்த்துருக்கீங்களா? எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை ப்ரோ. இல்லை, நான் டிவியில் பார்த்துருக்கேன், நான் நேரில் யாரையும் செஞ்சுட்டு. சூப்பர் பிரதர். ஸோ வந்து அழகாக பதில் சொன்னீங்க. ஸோ வந்து பாதுகாப்பு இப்படி இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அட்வைஸ் நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்தை சொல்லலாம். சேஃப்டியாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான் ப்ரோ. மை கருத்து வாட்டி சைம் சிங்கிளை வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா பாலியல் தொல்லை. ஸோ இந்த தொல்லை பார்த்தீங்கன்னா பெண் சமுதாயத்தையே வந்து ரொம்ப
இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிற பெண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். இதை விட ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா, வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு போகிற பெண், அந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பெண் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா போகக்கூடாது, பெண்கள்லாம் வந்து பாதுகாப்பு இல்லை, ஸோ அந்த நாட்டுக்கு போகாதீங்க அப்படின்ற ஒரு ஒரு இழிவான செயல் வந்து இந்த பாலியல் தொலை வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண் குழந்தைகளை சரியாக வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலியல் தொலை அப்படிங்கிறத வந்து குறையும் அப்படின்றத என்னுடைய கருத்து. தமிழக அரசு இப்போ ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ வந்து பாலியல் தொல்லை பெண்களுக்கும் சரி பெண் குழந்தைகளுக்கும் சரி அந்த ஒரு அவசர எண் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மக்களுக்கு அது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்களாம். 1091 அதாவது குழந்தைகளுக்கான, அதாவது பாலியல் தொந்தரவு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு என்ன எண்ணை கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு என்னன்னு சொல்லுங்களேன், 181 அப்படின்ற எண்ணை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த அவசர எண்ணை பெண்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது எந்த மாதிரினா நீங்கள் பார்க்குறீங்க? 181 சரி சரி, இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த வந்து பரவாயில்லையா? ஓகேவா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் ஆம்புலன்ஸுக்கு ஃபயர் சர்வீஸுக்கு எல்லாருமே ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, நல்லது தான். ஏற்கனவே நிறைய போலீஸு கம்ப்ளைண்ட் அது மாதிரிலாம் நிறைய அவங்களே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆப்பும் நிறைய இருக்குது, ஸோ ஆப் வச்சுக்காதவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆசிரியர் துறையில் மட்டும் இல்லைங்க, எல்லா துறையிலுமே இருக்குது. ஆசிரியர் துறைங்கிறதுனால அது வெளியே வந்துடுது, குழந்தைங்க மற்றவங்ககிட்ட சொல்லி அதெல்லாம் வெளியே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லா துறையிலுமே இருக்குது. எல்லா துறையிலுமேனா அது தனி மனித அவங்களா தனி மனுஷராக யோசனை பண்ணி இதை பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ணால் மட்டும்தான் இதை நாம் பண்ண முடியும். நாம் எவ்வளோ விழிப்புணர்வு பண்ணாலும் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது கண்டிப்பான. ஸோ அதை கடைப்பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்ம அதை தடுக்க முடியும். அதே மாதிரினா இப்போ பெண்கள், பெண் குழந்தைங்களாம் இருக்குங்களா, அந்த குழந்தைங்களும் பேரண்ட்ஸ் வந்து சரியாக பேசாதனால தான் இந்த தற்கொலையெல்லாம் வந்து போகுது அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? தற்கொலைகள் வந்து குழந்தைங்கக்கிட்ட இப்போ பேசுகிறதுன்னு கரெக்டு தான். இதுவும் ஆன்லைன் கிளாஸ்லாம் வந்த பின்னால் எல்லாம் மொபைல்லேயே மூழ்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சான்ஸும் கிடைக்கிறதில்ல, அவங்க பாடத்தை தான் கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் நினச்சிக்கிறோம். பட் அவங்கள்ட்ட வேறு வழி இல்லாமல் போச்சு. ஸோ இப்போ வந்து குழந்தைங்கள்கிட்ட நம்ம சொல்லி தான் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாலும் பெண் குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்கிறத விட ஆண் குழந்தைங்களுக்கு டோன்ட் டச்னு சொல்லிடலாம். அற்புதமாக சொன்னீங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம், அதாவது அழகாக சொன்னீங்க டோன்ட் டச். அதாவது முன்னே வந்து குட் டச், அதாவது நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல்னு இருந்துச்சு, இப்போ வந்து என்னென்னா தொடவே தொடாதீங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் அந்த செய்த அந்த தப்பு தான் ஸோ இந்த அளவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நம்ம நாட்டையே புரி வச்சுட்டு இருக்காங்க. பிற நாடுகளிலிருந்து அங்கேருந்து வெளியே வர சுற்றுலா தலகத்துக்காக இங்கே பெண்கள்லாம் வராங்கல்ல, ஸோ அவங்கள்ட்ட கூட இந்தியா செல்ல வேண்டாம் என்ற ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி அண்ணனும், ஸோ வந்து நம்ம ஜவஹர் டிவி சார்பாகவும் எல்லாருமே சொல்லிக்கலாம். ஸோ வந்து விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். மீண்டும் ஒரு முறை 181 அந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய பாலியல் தொல்லை எந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளலாம்னு சொல்கிற தமிழக அரசு எண்ணு கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இந்தியா ஃபுல்லாக நிறையா பிரச்சனை இருக்குது, பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பாலியல் தொல்லை அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம சேலம் மக்கள்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தேன். இங்கே அவசர எண்கள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க, அது எதை அதை பற்றி எதாவது தெரியுமா? இல்லை, அவசரங்கள்லாம் கேள்விப்படலாம், ஆனால் டிவியில் ஆனால் நியூஸில் ஓடுச்சு. முன்னிக்கிற பெண்கள் மாதிரி பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, ஸ்கூல் போனாலும் சரி காலேஜ் போனாலும் சரி அவங்க தைரியமாக இருக்கிற பெண்கள் மட்டும்தான் தப்பிச்சு வர முடியும். சரிங்கண்ணா, இருந்தாலும் இது கொஞ்சம் மாறணும். ஸோ இது வந்து இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னா இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரலாம்ண்ணா? பெண்கள் வந்து தனியாக நடக்கிறதுக்கு தனியாக ஒரு ஹெல்ப்லைன் ஒன்று கொடுக்கணும். ஹெல்ப்லைன் தான் கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து மொபைல் நம்பரே கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ஒரு ஆம்புலன்ஸுக்கு வந்து 108 அப்படின்ற மாதிரி ஒரு எண் இருந்துச்சோ அதே மாதிரி 181 அதாவது 181 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பெண்களுக்கு உண்டான அந்த பாலியல் அந்த தொல்லையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி தமிழகம் ஃபுல்லாக அதை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து பயன்படுத்துங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ வந்து வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்களா, பெண் குழந்தைகள் இருக்காங்க? ரெண்டு தங்கச்சி என்று கல்யாணம் பண்ணி கொடுத்துலாம். ஸோ வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ரெண்டுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துலாம். ஸோ வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு நடந்துருச்சு அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் ஒரு தீர்வு அப்படின்றாங்கல்ல, ஸோ இதுதான் தீர்வா? அது தீர்வல்ல, அது ஏதாவது நீங்கள் கோர்ட்டு மூலயமா கொண்டு நியாயம் கொண்டான்னு கேட்கலாம். கோர்ட்டு மூலமாக இது வந்து கோலைங்க தான் தற்கொலை பண்ணிக்குவாங்க, தைரியம் வேணாம். அதாவது பெண் குழந்தைகள் அதாவது அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது தான், அவங்க வந்து கோலையாக இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட அவங்க வந்து ஃப்ரீயாக வெளிப்படுத்த முடியாது, மனசுக்குள்ளேயே வச்சு பிள்ளைங்க பிள்ளைங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த தற்கொலை தின்றதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ வந்து அற்புதமாக பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ வந்து ஜவஹர் டிவியில் மை கருத்து வாட்டி சேம் செய்யுங்களை வந்து சூப்பராக ஒரு பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றிண்ணா. ஆமாம், இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக இல்லை, நம்ம தமிழ்நாடு இந்தியா அப்படின்ற எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ வந்து என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா?
என்ன பிரச்சனைனா பெண்கள் வன்முறை கொடுமை தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா. ஸோ வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்வு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விழிப்புணர்வுனா இப்போ கொடுக்குற அரசாங்கம் கொடுக்குற எல்லா நம்பரையுமே நோட் பண்ணி எல்லா குழந்தைங்ககிட்டையும் அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எங்கே ஒன்று தனியாக போனாலும் அந்த குழந்தைங்க கையில் வச்சிருக்கிற வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு. எந்த எல்லாருமே இப்போ வந்து ஒரு டிஎஸ்பிலேருந்து எல்லாமே நம்பர் கொடுத்துருக்காங்க. கட்டாயமாக ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்கள்லேருந்து வேலைக்கு போகிற பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருமே அந்த நம்பர் வச்சுருந்தாங்கன்னா அந்த நம்பர்லேருந்து அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும். கண்டிப்பாம்மா. தமிழக அரசு ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எண்ணு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, எனக்கு நான் இன்னும் பார்க்கல. அப்போ கிடைச்சிச்சின்னா நான் எங்கள் பாப்பாங்களுக்கே எல்லாத்துக்கும் கொடுப்பேன். கண்டிப்பாம்மா. உங்களுக்கு தெரியுமாம்மா? ஸோ வந்து தமிழக அரசு வந்து பாலியல் தொந்தரவு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா 181 இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ வந்து எல்லாருக்குமே இந்த நம்பரை யூஸ் பண்ணணும். அதாவது ஆம்புலன்ஸு இந்த மாதிரி இந்த இந்த தீயணைப்பு துறையில் நம்பர் கொடுத்த மாதிரி இப்போ வந்து நம்ம பெண்களுக்காக நம்பர் கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி பார்க்குறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அழிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? பாதுகாப்பு இல்லைங்கிறதோட இப்போது தனிப்படி இப்போ நிறைய வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் சமநிலைக்கு வந்தாச்சு. எல்லாமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். முன்ன மாதிரி தனியாக போகிறதுக்கெலாம் இல்லை. இப்போ ஒரு குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க, சின்ன வயசுலேருந்து பெரியங்கிறதுக்கு எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ வந்து என்னம்மா படிக்கிறீங்க நீங்கள்? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஸோ வந்து ஆசிரியர்கள் வந்து சில ஆசிரியர்கள் வந்து தவறாக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க வந்து ஸோ இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தது தான், பெண் குழந்தைகள் வந்து அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க, ஸோ இதை வந்து பேசலாமா வேணாமான்ற ஒரு யோசனை மட்டும்தான் அந்த ஒரு தற்கொலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கு. கண்டிப்பாங்க சார். இது வந்து ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்க அவங்க அம்மா கிட்டையாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாக இருந்தாலும் நடந்ததை வெளிப்படையாக சொல்லிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வாதியாராக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் வந்து குழந்தைங்க வந்து ஃப்ராங்காக சொல்லிடணும். பயந்துக்க கூடாது, எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்துக்க கூடாது. இது சொன்னால் என்ன ஆகுமோ, நம்மளை என்ன பண்ணிடுவாங்களோ, அந்த மாதிரி ஒரு பயம் இல்லாமல் விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்க முடியும். இதுக்கு ஏதாவது சட்டம் கொண்டு வரணும், உங்களுக்கு தெரிஞ்ச சட்டம் இந்த மாதிரி இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க தவறே நடக்காது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியும்? கண்டிப்பாங்க சார். பார்த்த உடனே அந்த மாதிரி வன்கொடுமைக்குள்ள உடனே சுட்டு தள்ளி பண்ணும். ஆமாம், உண்மை வந்து உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மன்னிப்பு கொடுக்க கொடுக்க இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஒழிய இப்போ வடகொரியாவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் வாங்கினதுக்காகவே அவர் போய் அந்த அதிபர் போய் தூக்கு தண்டனை கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்ம நாட்டில் இந்த சட்டத்தை கொண்டாந்தாங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு என்கவுண்டர் கூட நடந்துச்சு, ஒரு டாக்டர் பண்ண அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம இதில் இந்தியாவில் வந்து சட்டம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக எல்லா பெண் குழந்தையும் பாதுகாப்பணும். தப்பு செய்கிறவங்களுக்கு அந்த பயம் உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாம்மா. ஸோ சொன்ன மாதிரி தான் தமிழக அரசு வந்து மீண்டும் சொல்கிறேன், 181 இது பார்த்திங்கன்னா பெண்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பெண்களுக்குமே வந்து தனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னா இந்த தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி கிட்ஸு அந்த நம்ம குழந்தைங்களாம் இருக்கீங்களா, ஸோ இந்த இதுக்காகவும் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 1091 அதாவது 9 1 0 9 1 இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருக்குமே வந்து விழிப்புணர்வாக அவேர்னஸாக சொல்லணும்னு சொல்லிக்கிறேன். பாப்பா அதாவது 181 அந்த நம்பர் நோட் பண்ணுங்கள், 181 இந்த நம்பர் பார்த்திங்கன்னா பாலியல் தொல்லையாக வந்து நம்ம பெண்களுக்கு வந்து வேலைக்கு செல்கிற இடத்துலையுமே சரி, ஒரு படிக்க போகிற இடத்துலையும் சரி, எங்கே பார்த்தாலும் ஒரு தொல்லை பிரச்சனை நடக்குது அப்படின்னா இந்த எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க. ஸோ வந்து விழிப்புணர்வாக இருங்க அப்படின்றது தான் நம்ம தமிழக அரசும் சரி, நம்ம ஜவஹர் டீமும் சரி சொல்கிறாங்க. சரிங்களா? மை கருத்து வாட்டி சைம் செய்யுங்களா, இவ்வளோ நாளாக வந்து சிந்திக்கும் வச்சு சிரிக்கும் வச்சு நம்ம ஷோ பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விழிப்புணர்வான ஒரு டாபிக் இல்லை, நம்மளை பாதுகாத்துக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் இந்த தலைப்பு எடுத்துருக்கோம். பிரதர் வணக்கம், உங்கள் பேர் என்ன? தினேஷ்குமார். தினேஷ்குமார், உங்கள் பேர்? என் பேர் சரண். சரண், உங்கள் பேர்? கார்த்தி. சூப்பர். என்ன பண்ணுறீங்க? ரீபோவில் ஒர்க் பண்ணுறேன், ஆரஞ்சு ஃபினான்ஸில். நீங்கள்? நம்ம கலெக்ஷன் டீமில் இருக்கோம். ரீபோ தான். சூப்பர் பிரதர். ஸோ வந்து நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ வந்து நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனை மாதிரியே போயிட்டுருக்கு, பாலியல் தொல்லை. ஸோ இந்த தொல்லை பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதிகம் நடந்துகிட்ருக்கு. இதனாலே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து யாரையுமே வந்து ஒரு பெண்களை வந்து சுற்றுலா தலங்களுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? வர வர நம்ம நாட்டில் பாதுகாப்பே இல்லை, பாதுகாப்பே இல்லை, சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. பிரதர் என்ன இதில் என்ன சொல்ல வருதுன்னா, முக்கியமாக பெண்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் சட்டம் நிறைய இருக்குது, இருந்தாலும் ரொம்ப கடுமையாக்கணும்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா? இந்த கத்தாரு அது இதுன்னு சொல்லி அப்ராடில் நடக்கிற மாதிரிலாம் பண்ணுன்றாங்க, அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை அது இதுன்னு கொடுத்துட்டு அதையே திரும்ப கொடுக்கலாம். புரியுதுங்களா? இன்னொன்று என்னென்னா, இப்போ கூட ஆந்திராவில் வந்து ஒரு டாக்டரை வந்து இது பண்ணி இது பண்ணாங்க, அதுக்கு உடனே வந்து நடவடிக்கை எடுத்துச்சு அந்த கவர்மெண்ட்டு. அது சட்டப்பூர்வமாக இருக்கலாம், இல்லை மனசாட்சி பூர்வமாகவும் இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்கேயும் வந்து பண்ணாங்களா, அதான் அந்த கோயம்புத்தூர் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு. புரியுதுங்களா? அது என்ன பண்ணியிருக்கணும்,
பிடிச்சாங்க, ஏதோ ஒரு முறையில் தண்டிச்சிருக்கலாம், புரியுதுங்களா? இன்ன வரைக்கும் ஜெயிலில் வச்சுக்கிறாங்க, ஜெயிலில் போட்டு பெயிலில் வெளில வர போகிறோம், திரும்ப அதே தான் செய்ய போகிறோம், புரியுதுங்களா? நம்ம சட்டத்தை கடுமையாக்கிறது தான் இதுக்கு முறையாகவும் நினைக்கிறேன், இதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்ல முடியாது. அதே தான் எதா இருந்தாலுமே நம்ம ஒன்று சட்டத்தில் சட்டனாலுமா நம்ம இது பண்ணலாம், அப்படி இல்லைனா பொதுமக்கள் நீங்களா பார்த்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிடலாம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஸோ வந்து பெண்கள் பாதுகாப்பும் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கணும், அப்போ தான் வந்து தவறுகள் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே சொன்னீங்க பிரதர், ரொம்ப நன்றி. ஸோ மை கருத்து வாட்டி சேம் சிங்களா இப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஆனால் வணக்கம், உங்கள் பேர் என்னங்க? என் பேர் ஹரிராம். உங்கள் பேருங்க? ஸ்வர்ணமுகி. ஸ்வர்ணமுகி. ஸோ வந்து இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குண்ணா. ஸோ வந்து பாலியல் தொல்லை அப்படின்ற ஒரு விஷயம், குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வெளியே போக முடில. ஸோ இது என்ன எப்படி நான் பார்க்குறீங்க? கொஞ்சம் இது பண்ண கேர் எடுத்து பார்க்க வேண்டிய விஷயந்தான். இண்டிவிஜுவலாக நம்ம யோசித்து நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அதே தான் எல்லாருமே இது பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் சோசியல் மீடியாலெலாம் கொஞ்சம் இது பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு என்னோட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. ஸோ இந்த வீட்டில் குழந்தைகள் இருக்காங்களா? ஆ இருக்காங்க. பெண் குழந்தைகள் இருக்காங்க? ஆ இருக்காங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் சோசியலாக பேசுவீங்களா, அதாவது எப்படி சொல்லலாம், ஓப்பன் டைப்பாக பேசுவீங்களா? அதாவது ஓரளவுக்கு எப்படி எப்படிலாம் நாலேஜபிளாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுவோம். அதான் தற்கொலைக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒரு பெண் குழந்தை வந்து தற்கொலை பண்ணிக்குதுன்னா என்ன காரணமாக இருக்கும்? தைரியம் தான் காரணம். அவங்களோட தைரியம் தைரியமாக வீட்டில் ஃபேஸ் பண்ணணும், இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணணும். அது தற்கொலை பண்ணிக்கிறது சொல்யூஷனே கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ வந்து சமுதாயத்தில் நம்மளை வந்து ஒரு தப்பான ஒரு இதாக பார்ப்பாங்க, இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஒரு அம்மாக்கிட்ட எப்படி பேசலாம், அம்மா அந்த மாதிரி விஷயத்தினால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு தைரியம் கொடுக்கணும். என்னனாலும் எங்ககிட்ட ஓப்பனாக பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். சொசைட்டியை பற்றி அவங்க யோசிக்கக்கூடாது, அவங்க லைஃப்பை பற்றி தான் அவங்க சொசைட்டி பற்றி யோசிக்கக்கூடாதுன்னா நாலு பேர் என்ன வேணாலும் பேசுவாங்க, பட் நம்மளது நம்ம கரெக்டாக இருந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட அதை சொல்லிட்டோம்னா அவங்க அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ எடுத்துகிட்டு போயிப்பாங்க. வந்து பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து என்ன மனசில் என்ன தோணுதோ அதை வந்து கரெக்டாக பேசிடணும் அப்படின்றதான் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் அதாவது என்னென்னா ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க, அவசரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 181 அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு, நம்ம பாலியல் தொல்லை இந்த மாதிரி நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 181 இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1091 இந்த நம்பர் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கிட்ஸுக்கெலாம் இருக்கலாங்க, சைல்டுஸ்லாம் வந்து சைல்டு அபியூஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கெலாம் வந்து நம்பரை தமிழக அரசு வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க. இது எப்படி நான் பார்க்குறீங்க? நல்ல வரவேற்பு தான் ஆக்சுவலாக. இது இதை வந்து இப்போ பாருங்கள், எங்களுக்கு சாமானிய மக்கள் எங்களுக்கு தெரில, ஒரு நாலு பேர் இந்த மாதிரி சொல்லும்போது தெரியும். அதை வந்து அரசாங்கம் முன்னெடுத்து பண்ணுறது நல்ல விஷயம், அந்த மாதிரி நீங்களும் முன்னெடுத்து பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். நாங்கள் போய் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவோம் கண்டிப்பாக. ஸோ வந்து எப்படி நமக்கு ஒரு ஆம்புலன்ஸ், நமக்கு உயிர் பிரச்சனை வரும்போது ஆம்புலன்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி ஒரு ஃபயர் ஆகுது, ஒரு ஒரு ஃபயருக்கான ஒரு நம்பர் எப்படி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த மாதிரி அப்யூஸ்லாம் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சட்டம் ரொம்ப வந்து இன்னும் ஹெவியாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம்? எந்த மாதிரி இந்த மாதிரி பாலியல் குற்றத்துக்கு கேட்குறீங்களா? அதாவது தற்கொலைன்ற ஒரு தீர்ப்பு தரணும் இந்த மாதிரி அவங்கள. ஆமா, தற்கொலை இல்ல அவங்களையா, சாரி அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, அது தூக்குல போடுறது, அந்த இது தரணும். உடனடி மரணம் அது மட்டும்தான் வந்து தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க உயர்ந்தவங்களா இருங்க, கீழே இருங்க, அதை பத்தி எல்லாம் முக்கியம் இல்லை, ஆனா தண்டனைங்கிறது கடுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரா பேசுனீங்க மேடம். ஸோ வந்து நம்ம மை கருத்து வாட்டி சேம் சிங்கில வந்து விழிப்புணர்வா இவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணீங்க, மறுபடியும் அந்த நம்பர் சொல்லிருக்க சொல்லுங்க பாப்போம். 181 வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க மேடம். மை கருத்து வாட்டி சேம் செய்யுங்களா வந்து விழிப்புணர்வா, அதாவது பெண்களுக்கு உண்டான விழிப்புணர்வு வந்து நம்ம இந்த ஷோவில் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இவங்கள்ட்ட கேட்போம், வணக்கம், உங்கள் பேர் என்னங்க? சரவணன் சார். உங்கள் பேருங்க? ராமச்சந்திரன். உங்கள் பேர்? நாகேந்திரன். சூப்பர்ண்ணா. வந்து என்னென்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஜியோவில் இருக்கு. மூணு பேருமே ஜியோ தான் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ வந்து உங்கள்ட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், பாலியல் தொல்லைக்காக தமிழக அரசு ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வந்து அந்த நம்பர் என்னென்னா? அந்த நம்பர் என்ன தெரியாது, தெரியாது, சரியாக தெரியல. சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க 181, அதாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்குண்டான பாலியல் தொல்லை இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி பாலியல் தொல்லை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா 1091 அதாவது 1091 அப்படின்ற ஒரு நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லுங்கள், பாலியல் தொல்லை இந்த மாதிரி ஏற்பட்டுருக்குல்ல நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த தொல்லை நடக்கக்கூடாது, பாலியல் தொல்லை நடக்கக்கூடாதுன்னா நம்ம சட்டங்கள் என்ன மாதிரி கொண்டு வரலாம், என்ன மாதிரி கொண்டு வரலாம்?
அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலியல்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து இதை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸாகவே வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய இது நம்மளுடைய பிறப்பே பார்த்திங்கன்னா பெண்கள் தான், பெண்கள் தான் முதல்ல. அதாவது அம்மா, அதாவது அந்த பாலியல்ன்ற இடத்துல வந்து அவங்க அம்மாவும் அவங்கவுங்க நினச்சி பார்த்தாங்கனவே அது நடக்காது என்றைக்குமே. அற்புதமாக சொன்னீங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அம்மாவாக இருக்கட்டும், வந்து தாய் குலமாக இருக்கட்டும், அவங்கள பற்றி நம்ம வந்து இது பண்ணாவே நமக்கு அந்த தவறு நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக சார், இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் தான். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம அம்மா அப்பாவை, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் நம்ம போகிறோம். இப்போ அங்கேயே வந்து இந்த மாதிரி குற்றம் நடக்குது அப்படின்னா, நம்ம வேறு எங்கே தான் நம்ம போய் நம்ம வந்து கற்றுக்கிறது? அங்கே அதாவது படிக்கிறதுலேருந்து தான் நம்ம வாழ்க்கையை வந்து கற்றுக்க முடியும். இப்போ அதுலேயும் வந்து இவ்வளோ சிக்கல்கள், இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. அந்த இந்த விஷயம் கேட்டது வந்து ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன காரணமாக இருக்குன்னா, கண்டிப்பாக அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சொன்ன மாதிரி தான் நம்ம என்னென்னா ஒரு இப்போ பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் தான் எல்லாமே, நம்ம அப்பா அம்மா, அதுக்கடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸு. ஸோ இவங்க தான் முதல்ல. ஸோ அவங்க அவங்களே வந்து இந்த மாதிரி போகும்போது எப்படின்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவங்ககிட்ட தான் விஷயமே கற்றுக்குறோம் நம்ம. பட் அங்கேயும் போய் பெண்களுக்கு அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு உரிமை, ஒரு ஒரு சேஃப்டி இல்லை அப்படிங்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரில. பட் இது எப்படின்னா, இது நடக்கக்கூடாது. இந்த அவரை சொன்ன அந்த சட்டங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம நாட்டை வந்து நம்ம நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் தான். அது ஒரு சக்ஸஸாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு அதுதான். பிகாஸ் வந்து பெண்கள் வந்து இந்த நாட்டின் கண்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து டைலக்காக மட்டும் நான் சொல்ல கிடையாது, பட் வந்து உண்மை. இன்னைக்கு வந்து நம்ம பண்ணுற அத்தனையுமே அவங்களும் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், படிக்கிறாங்க, ஏங்க ஒரு ஃப்ளைட்டு ஓட்டுறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, இன்னும் என்ன வேணும்? ரெண்டாவது ஈவன் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபை கூட எடுத்துக்குவாங்க. நம்மலாம் பாருங்கள், நம்ம வேலைக்கு வரோம், சம்பாதிக்கிறோன்ற இதில் இருக்கிறோம் நம்ம. ஆனால் வீட்டில் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற வேலை நமக்கு தெரியுமா என்னென்ன வேலை? எனக்கு விளையாட்டு கிடையாது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, வீடு பெருக்கிறதுலேருந்து, பாத்திரம் விளக்குறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து, இன்றைக்கி நம்ம நீட்டாக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம்னு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க தான். சூப்பராக சொன்னீங்க, கண்டிப்பாக. ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது வந்து அவ்வளோ இதெல்லாம் சின்ன அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. நம்ம நம்ம வெளியில் வந்து வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், வீட்டுக்கு போகிறோம். பட் வந்து அந்த பெண்கள் வீட்டில் நம்ம வேலைக்கு வர்றதுக்கான அடிப்படைக்கான என்னென்ன தேவைகள் அத்தனையுமே அவங்க தான் செஞ்சு தராங்க. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் இந்த பாலியல் தொழிலெலாம் போயிட்டுருக்குது, இது வந்து இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரணும், இது வந்து கொண்டு வந்தால் அது நடக்கவே நடக்காது, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைகள் வந்து கடுமையாகப்படணும். மொதல் ரீசன் வந்து அதுதான். நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் செஞ்சுட்டு அசால்ட்டாக வெளியே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் ஸோ வந்து குற்றங்கள் குறையும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது. ஸோ வந்து மூணு பேருமே அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்டனைகள் அதிகமாக இருந்தால் தான் தவறுகளை வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அற்புதமாக. ஸோ வந்து ஒர்க் பண்ணுற நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது உங்கள் பேச்சிலே. ஸோ வந்து நம்ம எந்த மாதிரி பார்க்குறோம் அது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளை வந்து நாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத கண்டிப்பாக அந்த சமுதாயம் பார்க்கும். ஸோ அழகாக சொன்னீங்க. ஸோ சூப்பர் பிரதர், நம்ம ஜவஹர் டிவியில் மை கருத்து வாட்டி சம்சிங்கில் விழிப்புணர்வுக்காக நீங்கள் மூணு பேரும் பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க பிரதர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். புவனேஸ்வரே, புவனேஸ்வரி என்ன கூட பண்ணுறீங்க? நான் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டீச்சர் ஒர்க் பண்ணுறீங்களா? ஸோ வந்து பெண்கள் பாதுகாப்பு சட்டமாக வந்து இப்போ தமிழக அரசு ஒரு எண் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நல்லா நடைபெற்று இருக்கு. ஸோ இதுக்காக நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும்ப்பா, ஏற்கனவே தெரியும். இல்லை, இன்னொரு தடவை பிள்ளைகளுக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓகே. ஏன்னா இந்த சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய இந்த வன்கொடுமைகள் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே அது வந்து தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால தான் இந்த சமுதாய சீர்கேடுகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்ருக்கு. அதில் இருந்து கண்டிப்பாக பிள்ளைங்களை வந்து மீட்டு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த 181 அப்படிங்கிற நம்பரில். நீங்கள் வந்து என்னென்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு இடையில வரும்போது, இல்லை வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரும்போதோ, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போதோ, ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்தது அப்படின்னா, இப்போ சொன்ன எண்ணில் அதாவது 181 நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு நம்மளுக்கு ஓடி வந்து உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. பெரியவங்க முதற்கொண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நம்ம குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாக்கா உங்களை உங்களால் காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்குவீங்க, நீங்கள் வந்து விழிப்போடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நான்.
ஓகே. ஸோ வந்து இவ்வளோ ஒர்க்லேயும் சரி, இவ்வளோ வந்து நம்ம குழந்தைகளுக்காக நீங்கள் சொன்ன அந்த விஷயம் நல்ல விஷயமா இருந்தது மேடம். பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படிலாம் இருங்கம்மா, பாதுகாப்பாக இருங்க, நீங்கள் தற்கொலைக்கு இந்த மாதிரி ஏன் போகிறீங்க அப்படின்றது ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ், ஏன்னா நீங்கள் ஒரு ஆசிரியர், ஸோ வந்து நீங்கள் அட்வைஸ் சொல்லலாம். ஸோ ஒரு அட்வைஸ் சொல்லுங்க பாப்பா. ஓகே கண்டிப்பாக, ஏன்னா வந்து ஒவ்வொரு வன்கொடுமைகளுக்கும் இதுதான் தீர்வு, அதாவது இறப்பு தான் தீர்வு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதை தாண்டி எவ்வளவோ பேர் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் அது வந்து அதை பற்றின விஷயம் நமக்கு வந்து தெரியாத இருக்கு. ஆனால் இதுதான் முடிவு அப்படிங்கிறத யாரும் நினைக்கூடாது. அப்படி நினைச்சிட்டு அப்படின்னாக்கா இந்த முடிவு இதோட முடிஞ்சு போயிடும். அடுத்தடுத்து எல்லாருக்கும் நிறைய இந்த மாதிரி கஷ்டங்கள் தொந்தரவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கஷ்டங்கள் தொந்தரவுகள் வராத இருக்கிறதுக்கு நம்ம வந்து மன வலிமையோடு போராடணும். போராட்டத்துக்கு என்றைக்குமே ஒரு வெற்றி கிடைக்கும். அதை வந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா யாருமே இந்த பெண் சமுதாயத்தை வேறு விதமான பார்வையில் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சாட்டையடி கொடுக்குற மாதிரி நம்ம வந்து மன வலிமையோடு இருக்கணும். எதையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் வந்து உங்கள் மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இதிலேருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணணுங்கிறத நான் வந்து இந்த நிகழ்வு மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேம்மா, பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நன்றி மேடம். அழகாக வந்து பெண் குழந்தைகளுக்கான அந்த அவசரம் என்னும் சொன்னீங்க, அவங்களுக்கு உண்டான விழிப்புணர்வு சொன்னீங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது. வந்து ஆசிரியர் பணி அறப்பணியுமாங்க, ஒரு சிலர் செய்த தவறுகளால் தான் அந்த ஒரு தவறுகள் வந்துச்சு. ஸோ வந்து அப்படிப்பட்ட ஆசிரியர்கள்கிட்டையும் சரி, நீங்கள் டோன்ட் டச் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து விழிப்புணர்வாக நம்ம இருந்துக்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை, எக்ஸாமில் பிரச்சனை இருக்கா அதை ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி எனக்கு ப்ரெஷராக இருக்குமா அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ தூரம் ஷேர் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு வந்து பிரச்சனைகள் நீங்கும். ஸோ பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் தெளிவாக பேசுங்க அப்படின்னு பெண்கள் பாதுகாப்புக்காக தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து சொல்லுங்கள், பாதுகாப்பாக இருக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஸோ வந்து ஏன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருந்தால் தான் ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ வந்து பாலியல் தொந்தரவு வந்து நிறைய குழந்தைகள் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்கள்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். செல்ஃபோன் வரப்பே தான் நிறைய மக்களை வந்து கெடுத்துருச்சு. நாலேஜிங் பேரில் செல்ஃபோனில் அழிவுறாங்க நிறைய பேர். 24 மணி நேரம் செல்ஃபோனில் நல்லதுன்னு நினச்சி அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அன்றைக்கி அது வந்து தப்பான முறையில் எல்லாரும் பயன்படுத்துகிற நிலைமைக்கு நல்லதுக்கு இருக்குது, பயது இருக்குது. நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டால் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது. அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து நாகரிகம் பேரில் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்தாலே தப்புன்னு சொல்லுவோம் நாங்கள்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் சோசியல்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக போகிறவங்களும் இருக்கிறாங்க. எதாக இருந்தாலும் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி எல்லோரும் வாழ்க்கையில் நல்லா இருந்தால் பரவாயில்லைங்க. சரியாங்க. ஸோ வந்து பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றது நீங்கள் உங்களுடைய அட்வைஸ் ஏதாவது அறிவுரைகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக பெண்களுக்காக. நீங்கள் வந்து பிள்ளைகளை ஃபஸ்ட்டே எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஓப்பனாக ரெண்டு பேருமே பேசிக்கோங்க. தப்போ ரைட்டோ எதாக இருந்தாலும் என்னை சொல்லுப்பா, வெளியில் எதா என்ன நடந்தாலும் சரி சொல்லு, பயப்படாதேன்னு சொல்ல வேண்டியதான். அது ஒன்று தாங்க பண்ண முடியும் பிள்ளைகிட்ட, வேறு எதுவும். ஸோ வந்து நீங்கள் வந்து சுற்றி இருக்கிற பெண் குழந்தைங்களை நீங்கள் வந்து அவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசலாம்னு பரவாயில்ல, யார்கிட்டே ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம், தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லலாம். நம்ம சொந்த பந்தமாக கூட பிறந்த போகிறப்ப யாரோ ஒருத்தங்கிட்ட யார்கிட்டே சொல்லலாம். சொல்லாமல் இருக்க போய் அதை மனசுக்குள்ளேயே போட்டு கஷ்டத்தை பண்ணிட்டு இப்போ ரெண்டாவது ஏதாச்சும் சிக்கலில் பெருசாக வந்த பிறகு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்காமல் தைரியமாக எது இருந்தாலும் சரி சொல்ல வேண்டியதான். இப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்ல வேண்டியதான். பேரண்ட்ஸும் பயப்படாமல் இப்படி அது என்னன்னு சொல்ல வேண்டியதான். அவ்வளோதான் செய்ய முடியும். மீண்டும் உங்களுக்காக மீண்டும் நம்ம நேயர்களுக்காகவும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதை 181 அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து எமர்ஜென்சிக்காக நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்காக பாலியல் தொல்லை இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஸோ அதுக்காகவும் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1091 அதாவது 1091 இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்ணை வந்து பயன்படுத்தி எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க சொல்லி உங்கள்கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள். ரொம்ப நன்றிமா. ஸோ வந்து மை கருத்து வாட்டி சேம் சேங்கில் வந்து அடுத்ததாக ஒரு பிரதர் வரப்போகிறாரு. ஸோ அவங்கள்ட்ட பேசும். ஸோ வணக்கம் பிரதர், உங்கள் பேர் என்ன? என் பேர் கணேசன். கணேசன் என்ன பண்ணுறீங்க? நான் எலக்ட்ரீஷனாக இருக்கேன். இந்த எலக்ட்ரீஷனாக ஒர்க் பண்ணுறீங்களா? ஸோ வந்து எப்படி போயிட்டுருக்கு ஜாப்லாம்? ஜாப்லாம் நல்லா போயிட்டுருக்குங்க. நல்லா போயிட்டுருக்கேன். ஸோ இந்த தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு, பாலியல் தொல்லை அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக நம்ம தமிழக அரசு வந்து ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க, எமர்ஜென்சி நம்பர் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியுமா பிரதர்? சரியா தெரியலைங்களா? 98 அந்த நம்பருங்களா? 181 அப்படின்ற ஒரு அவசர நம்பரை வந்து பாலியல் தொல்லைக்காக நம்ம பெண்களை அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க இல்லையா, ஸோ வந்து அதுக்காக பாதுகாப்புக்காக அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்காகவும் ஒரு எண்ணு கொடுத்துருக்காங்க, அதாவது 1091 இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பயனுள்ள தகவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் மூலமாக வந்து சொல்கிறோம். ஸோ வந்து இந்த பாலியல் தொல்லை பார்த்திங்கன்னா
தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த குற்றங்கள்லாம் வந்து குறையணும் அப்படின்னா என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கலாம்? ஸோ தண்டனைகள் காலம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அது பாரு விரைவு நீதிமன்றம் எடுத்துக்கிட்டாவே ரொம்ப விரைவாக லேட் ஆகிட்டே இருக்குது. அது வந்து ஏன்னா ரொம்ப தடுக்க வேண்டிய குற்றங்கள் வந்து கற்பழிப்பு போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தான் நம்ம முதல்ல தடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான வழக்குகள் எல்லாமே நீண்ட காலம் வந்து நீடிக்கிறது தவறு தானே. அதனால தான் அந்த மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எல்லா நேரத்துலேயுமே நம்ம ஒரு பெண்கள்ங்கிறவங்க யாருங்க, நம்மளோட தாய், நம்மளோட சகோதரி, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர், இவங்க தான் நம்மளோட பெண்களாக இருக்காங்கயா. அப்படி இருக்கையில் அவங்களோட பாதுகாப்புக்கு நம்ம எந்நேரமும் இருக்க முடியாது. ஆனால் அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி தான் அவங்க இருந்துக்கணும். இப்போ பாருங்கள், செல்ஃபோனை பற்றி தெரியுதுன்னா யூடியூப் பற்றி நம்மளுக்கு தெரியுது. அப்போ இந்த மாதிரி நீ அவேர்னஸ் நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த நம்பருங்களையும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. கண்டிப்பாக பிரதர், ஸோ வந்து அவேர்னஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அழகாக சொன்னீங்க பிரதர். ஸோ வந்து நம்ம நேயர்களுக்காக ஒரு விழிப்புணர்வாக பேசுகிறது ரொம்ப நன்றி. நீங்கள் தொடர்ந்து இந்த எண்ணம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? அதாவதுங்க ஒரு கருத்து இருக்குது, கண்டிப்பாக சொல்லலாம். பெண்களை மதிக்காத தேசம் பெண்குவின் பறவை போல் பின்னோக்கியே செல்லும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை பொது சமூகம் புரிஞ்சிக்கிட்டு ஆணுக்கு நிகராக பெண் அப்படிங்கிற ஒரு ஆண் பெண் சமம் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறேன். கூடுதலாக உங்கள் சேனலில் பதிவு செய்யுங்க அந்த விஷயத்தை. தமிழகத்துலேயும் சரி இந்திய அளவிலும் சரி ஒரு உயர்தட்டு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அது உடனே வெட்ட வெளிச்சத்துக்கு வருது. அதே ஒரு ஏழ்மையான ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில கீழ் சாதி அப்படின்னு சொல்லப்படுற பெண்கள் வந்து பாதிக்கப்படுறப்ப நம்ம சேலத்திலேயே ராஜலட்சுமிங்கிற பொண்ணு வந்து கழுத்தை வெட்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த கேஸ் எல்லாமே எப்படி பாருங்க, அப்படி இருக்கு, ஒரு வேதனையா இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண்ணை முதுகு எலும்புலாம் கூட வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்ப ஜனங்க வந்து குரல் கொடுக்குறாங்க. அந்த குரல் வந்து பாத்தீங்கன்னா உங்க மாதிரியான மீடியாக்கள் இருக்குல்ல, ஆனா அது வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உயர்தட்டு மக்கள்களை வந்து பிரபலமா காமிச்சிடுறாங்க எல்லா மீடியாவும். அதே வறுமையில இருக்கிறவங்களும் தாழ்த்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு இல்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க மீடியாவில பிரபலப்படுத்த மாட்டேங்கிறீங்க. அது ஒரு குற்றம் நிகழ்ந்ததாகவே நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு விமர்சனங்களை வைக்கிறேங்க. எனக்கு நான் அதை கேட்டுக்கிறேன், உங்கள் மீடியா அந்த வேலையை செய்யும். ஸோ வந்து நம்ம ஜவஹர் டிவியும் சரி நம்ம டீமும் சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பெண்களுக்கு உண்டான அது நமக்கு நம்ம வீட்டில் ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சுன்னா என்ன ஒரு கவலையில் இருக்குமோ, ஸோ அதை தான் நம்ம டீமும் சரி நம்ம சேனலும் சரி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். மை கருத்து வாட்டி சைம் சிங்கில் வந்து இன்றைக்கி விழிப்புணர்வான ஒரு விஷயமும் நம்ம பாதுகாப்பான ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஸோ தமிழக அரசு மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், தமிழக அரசு வந்து பாதுகாப்பு எண்ணாக 181 அதாவது 181 வந்து பாலியல் தொந்தரவு இந்த பெண்களுக்கு உண்டான அந்த தொந்தரவுகளை பற்றி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இந்த நம்பரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த எண்ணெய் பயன்படுத்தி நீங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ வந்து ஒவ்வொரு ஆண் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா அம்மா தங்கச்சி இவங்கெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள கூட படிக்கிறவங்க அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தவறுமே நடக்காது. ஸோ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்களும் சரி நம்ம சரியாக வளர்க்க வேண்டும் அப்படின்றத ஒரு விஷயத்தை நான் ஷோவில் சொல்லிடுறேன். ஸோ நான் அடுத்த வாரமும் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சிலம்பரசன். லவ் யூ ஆல், டாடா பை பை.